நான் ஆனது எப்படி நிகழ்ச்சிக்கு உங்களை பேரன்போடும் பெருமகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழுக்களின் இந்தியாவின் தந்தை, இயற்கை வேளாண் விஞ்ஞானி முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது ஒரு பேராசிரியரோட ஒரு மாணவனாக இருந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் படித்து அதே கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருந்து நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கியிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களை வந்து நீங்கள் வளர்ந்து வரும்பொழுதே உங்களுக்கு அதெல்லாம் பெருமையாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானியாக நீங்கள் இருக்கிறீங்க. சமூகத்தில் இயற்கை இன்றைக்கி எவ்வளோ முக்கியத்துவம் பெறணும் அப்படிங்கிறத வந்து மாணவர்களுக்கும் நிறைய இயற்கை ஆர்வலர்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி சார் இருக்குது உங்களுடைய பயணம்? பயணம் அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக. பள்ளிக்கூடத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரே ஒரு நடுவில் வந்து ஒரே ஒரு துரிசல் தான். அதாவது அப்பா வந்து சிறு வயசுலேயே தவறிட்டார். அதுக்கப்புறம் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு படிச்சுட்டு வரும்போது, எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பிள்ளைங்க நீங்கள் வந்து படிக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்கள வந்து நீ படிப்பியோ படிக்க மாட்டியோ அப்படின்னு நாலு பேர் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் என் கையை பார்த்து ஜோசியம் சொன்னார், நீ இந்த பையன் எட்டாம் கிளாஸ் தேர மாட்டான் அப்படின்னாரு. நான் சிரிச்சேன் அன்னைக்கு. சரி, நீ எட்டாம் கிளாஸ் தானே சொல்ற, படிச்சே காமிப்போ அப்படின்னு அதுக்கு மேலேயே போயாச்சு. ஸோ அதாவது இந்த பயணங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் எல்லாருக்குமே. பள்ளிக்கூடத்தில் வந்து நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பாண்டிச்சேரி. அங்கே தான் என்னுடைய ப்ரைமரி எஜுகேஷன். அங்கே அந்த ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து ரொம்ப அருமையான ஆசிரியர்கள் இருந்த காலத்தில் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமுட்டு நல்லா படிக்கணும், நல்லா பேசணும், கம்யூனிகேஷன். அவங்க வந்து நார்மலாக வந்து நீ இங்கிலீஷ் படிக்கிற இல்லையோ தமிழ் படிக்கிற இல்லையோ பேச தெரியுதா, அதுதான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுத்த பள்ளி வந்து ஹையர் செகண்டரி, அது பெட் செமினர் உயர்நிலை பள்ளி, அதுவும் புதுச்சேரி தான். அங்கே முடிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் முடிக்கிறேன். மெட்ரிகுலேஷன் முடித்த பிறகு கல்லூரி சேரணும் பார்க்கும்போது புதுச்சேரியில் வந்து அப்போ தான் வந்து ஒரே ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருந்தது, டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும்னு தெரியல, சரி வெளியே போய் படிப்போம் அப்படின்ட்டு சென்னையில் நேராக புதுக்கல்லூரிக்கு உள்ளார நுழைஞ்சி ஒரு மாணவனை 1968 மாணவனாக உள்ளார நுழையிறேன். அன்றைக்கி நான் நினச்சி பார்க்கல 2013 காலேஜ் விட்டு வெளியே போவேன்ட்டு. அவள் உள்ளார இப்போ வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு ப்ரீ யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறோம். ப்ரீ யூனிவர்சிட்டியில் வந்து பாடங்கள் ஆரம்பிப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஆஸ் யூஷுவல். அந்த ஃபிசிக்ஸ் அவ்வளோவா புரியலைங்க, கெமிஸ்ட்ரி அவ்வளோவா புரியல, பாட்னி ஜுவாலஜி. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகிக்கணும், நார்மலாக வந்து எப்படின்னா படிக்கும்பொழுது ஒரு ஆசிரியர் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஆசிரியர் நமக்கு வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் அழகா சொல்லி தராங்களோ நம்ம வாழ்க்கையில அந்த சப்ஜெக்ட் தான் படிக்கும். கண்டிப்பா 90% ஆஃப் தி பீப்பிள் அந்த ப்ரொஃபஸருக்காகவே அதை படிப்போம். ஏன்னா அந்த ஒரு அன்பு வந்து அப்படியே டெவலப் ஆகுது பாருங்க, டீச்சருக்கு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்னன்னா அந்த ஒரு ஜுவாலஜி அப்படிங்கிற விலங்கியல், அந்த விலங்கியலுக்கு வந்து ஒரு பேராசிரியர் அழகா கோட்டில எல்லாம் வருவாரு, நந்தகுமார் சார் அவருடைய பேர். அவர் வந்து கிளாஸ் எடுப்பாரு, சும்மா 4 பாயிண்ட் தான் பேசுவார், கதையெல்லாம் பேசுவார். ஆமாம், ஜாலியாக கதை பேசுவார், கேரே பண்ண மாட்டார், ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம ஃப்ரீயாக பேசுவார். ஆனால் அந்த 4 பாயிண்ட்டு நச்சுன்னு பண்ணி படிக்கூடிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அழகான அருமையான ஆசிரியர்கள் வரும்போது தான் அந்த விலங்கியல் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம். சரி, பியூசி முடிச்சாச்சு, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொன்ன மாதிரி மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதிலெல்லாம் சீட்டு கிடைக்கல நமக்கு. சரி, சப்ஜெக்ட் படிக்கணும், உடனே கெமிஸ்ட்ரி படிங்க அப்படின்ட்டு, ஏன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப பாப்புலர் இருக்கும். நான் சொன்ன கெமிஸ்ட்ரி படித்தா 6 வருஷம் அவன் பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஜுவாலஜி அனுப்பிடுங்க நான் படிச்சிடறேன் அப்படின்னா. எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வந்து அமைவுகள் வராது. இன்றைக்கு மாணவர்களை வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் கான்சன்ட்ரேட் பண்ண அவங்கள வந்து ஒரு மாதிரி அவங்களுடைய சொந்த உணர்வுகளை நாங்கள் வந்து அழிச்சிடறோம். ஏன்னா வந்து சரி போய் படுறா அப்படின்ட்டாங்க. ஜுவாலஜி படித்தேன், நல்லா மார்க் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, பாஸ் பண்ணியாச்சு. ஜுவாலஜி பாஸ் பண்ணோன்னே எம்எஸ்சி படிக்கலாமா வேலைக்கு போகலாமா என்கிற ஒரு க்வெஸ்சன். காலேஜில் அப்போ தான் எம்எஸ்சி ஆரம்பிக்கிறாங்க புதுக்கல்லூரில், எங்களோட ப்ரீவியஸ் பேட்ச் 71 ஆரம்பிக்கிறாங்க, நான் 72 பிஎஸ்சி முடிக்கிறேன். அப்போ என் பிரின்ஸிபல் வந்து பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி டிபேட்ஸுக்கெல்லாம் போவேன் கொஞ்சம்,
ஏன்ப்பா எம்எஸ்சி இங்கேயே படியேன், எங்கே போகிறேன், நீ நல்ல பிள்ளையாச்சு, நான் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியாக இருந்தேன் ஜுவாலஜிக்கு, அப்போ வந்து நீங்கள் படிங்களா அப்படின்னாரு. சரி சார், அப்போ ஃபீஸ் எல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். எம்எஸ்சி 2 வருஷம் படிச்சிட்டேன். எம்எஸ்சி 2 வருஷம் படிச்சுட்டு பிறகு இப்போ என்ன பண்ணுறது, வேலை கிடைக்கலாம், வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இங்கே அங்கே எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கல்லூரிக்கு சாதாரணமாக போனேன், அப்போ சைக்கிள் தான், சைக்கிளில் போய் வண்டி அடி பாட்டு அப்படியே போகலான்னா முன்னால் என் ப்ரொஃபஸரும் அவர் தான் பிரின்ஸிபல், அவர் முன்னால் வந்தார் மொய்தீன் சார் அப்படின்ட்டு. சுல்தான் இஸ்மாயில், ஆர் யூ எம்ப்ளாய்டு எனிவேர் அப்படின்னாரு. நோ சார்னு, ப்ளீஸ் மீட் மீ இன் மை ரூம் பிஃபோர் யூ கோ அப்படின்னாரு. சரி சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு நான் பாட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக அவருடைய ரூமுக்கு போனேன். போனவுடனே கேட்டார், உங்களுக்கு வேலை இல்லை பட் நீங்கள் எங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் போஸ்ட் ஒன்று காலியாக இருக்குது ஃபார் 6 மந்த்ஸ். ஒரு ஆசிரியர் வந்து அவர் லெக்சரர், அவர் அவர் வந்து லீவில் போகிறாரு, அவர் அந்த போஸ்ட்டுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் போயிடுவார், நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டராக 410 ரூபா சம்பளம் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. சரி சார், அப்படியே வாழ்க்கை ஆரம்பிக்குது. சூப்பர் சார், அப்படியே வாழ்க்கை ஆரம்பிக்குது. நான் அதாவது குழந்தைங்க அப்படின்னா, ஒரு பொருள் உங்ககிட்ட வரும்போது அதை உதிரி தள்ளிட்டாதீங்க, அதில் ஏதோ ஒரு இருக்குன்னு அர்த்தம் இருக்குன்னு தான் நமக்கு புரியும். நம்மளை தேடி வருதுன்னா அதில் ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்கு, ஸ்பெஷலாக இருக்கு. அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போகிறோம், போகும்போது என்னுடைய ஆசிரியர் தான் அந்த கிளாஸ் எடுத்தாருங்க. அவர் வந்து இப்போ நான் போகிறேன், அவர் வந்து என்னை நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். எப்படி, நான் ஒரு சீனியர் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறேன், புதுசாக படித்தவங்க வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அது போகிறோமா, 110 மாணவர்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் பிஎஸ்சி பாட்னி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அலைட் ஜுவாலஜி. இது நான் பாட்டு ரூம் 35 ஆகுது, நல்ல ஞாபகம் இருக்கு, 25th November 1974 ஃபர்ஸ்ட் கிளாஸ். நேராக உள்ளார போகலான்னு பார்த்தா எல்லா பிள்ளைங்களும் வெளியே நிற்குது கிளாஸுக்கு. நம்ம பண்ணாத கலாடா இது பண்ண போகுது. நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் சார், ஆமாண்ண, வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங், கெட்இன். எல்லாரும் உள்ளார போய் உட்கார்ந்தாச்சு. போய் சொன்னேன், டேய் நேத்து வரைக்கும் நான் ஒன் சீனியர், இன்னும் ஆதி இருக்கேன், அவ்வளவுதான். இல்ல அதுதான் சார், ஏன்னா இப்ப ப்ரொஃபஸரா போய் நிற்கும் பொழுது நம்ம பண்ண சேட்டைகளும் அந்த மாணவர்களும் சரி, ஏன்னா அந்த மாணவர்களோட மனநிலை அப்பதான் தெரியும், அப்படியே நம்ம பண்ணத விஷயங்கள், ஏன்னா அவங்களோட டிஃபிகல்டிஸ் என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி அவங்க ஆரம்பிச்சுவேன், நாங்கள் பண்ணதே நீ பண்ணாதரா, வித்தியாசம் பண்ண அப்படின்னு. சூப்பர் சார், சூப்பர். இது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த இயற்கை விவசாயத்திற்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மண்புழுவை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா சின்ன வயசில் நாங்களாம் 10th books படிக்கும்பொழுது மண்புழு சம்மந்தப்பட்ட பாடம் வரும்பொழுது அந்த வெர்மி கம்போஸ்ட்னு ஒன்று, வெர்மி டெக் எங்கள் வார்த்தையை உருவாக்கி ஒரு சுல்தான் இஸ்மாயில் படிச்சிருக்கோம், அது நாங்கள் படிச்சிருக்கோம், இன்றைக்கி தான் பார்க்குறோம் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் வந்து மக்கள் மனசில் நல்ல ரீச் ஆகி இப்போ ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உரம் போடாமல் கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஏதோ மெத்தட்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டு இயற்கை உரம் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதில் வந்து வணிகப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. இந்த முரணை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? 80-82 இருக்கும். அப்போ வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு ஆர்வம் ஆரம்பிக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா இந்த ராக்கல் கார்சனுடைய ஒரு புத்தகம், அதாவது சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு புத்தகம், அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பூச்சி கொலிகளால் தாய்ப்பாலில் விஷம் டிடிடிஎல்லாம் இப்படி பரவிட்டு வருதுங்கிற ஒரு அருமையான புத்தகம் வெளியே வருது. அந்த புத்தகத்தை பார்த்த உடனே மக்களுடைய ஒரு ஆர்வம், ஒரு இது வரும்போது தான் சரி இயற்கை விவசாயம் மாறி போகணும் அப்படிம்போது அங்கங்கே சில பேர் வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து நான் ஒருத்தருடைய பேர் சொல்லணும்னா பெர்னார்ட் வந்து ஓரோவில் இன்றைக்கி நண்பர், அவர் வந்து அருமையாக அங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே நான் வந்து மண்புழு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நமக்கு தெரியாமலே அந்த நேரங்களில் பார்க்கும்போது நடராஜன் வந்து கொடுமுடியில் வந்து பஞ்சகாவியாக வச்சு ஏதோ அவர் நோண்டிட்டு இருக்கிறாரு. சோமசுந்தரம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ரங்கநாதன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே ஜெயச்சந்திரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே மட்டும் இல்லை, நார்த்தில் அப்படியே போனோன்னா பல பேர் அந்த மாதிரி அங்கங்கங்கங்கே சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஒரு விருப்பத்தோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றா வந்து சேரலாம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், சரி இதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னார்டு வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டம் வந்து எப்படின்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைப்போம், நீ வந்துடுறீங்க, நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. கூடையே வந்து பிரம்மகவுடரா வராரு, அவர் வந்து ஆந்திர பிரதேசம். சுரேஷ் தேசாய் வராரு, அவர் கரும்பு விவசாயி, இயற்கை கரும்பு விவசாயி கர்நாடகா. ஸோ அவர் அங்கேருந்து சுரேஷ் தேசாய், இங்கேருந்து பிரம்மகவுடரா, தமிழ்நாட்டிலேருந்து நான், புதுச்சேரியிலேருந்து பெர்னா, 4 பேர் உட்காந்து ஆரம்பிக்கணும். அங்கே தான் ஒரு பெரிய பார்ட்டிசிபெண்ட் ஒருத்தர் வராரு, நம்மாழ்வார். ஆஹா, நட்பு ஆரம்பிக்குது. இதான் நட்பு எங்களது. அப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது ஒரே ஒரு கொள்கை தான், அதாவது அந்த கூட்டத்திலலாம் ஒரே கொள்கை என்னென்னா, ஒரு விவசாயியை வந்து ரசாயன கடையிலேருந்து அவரை வெளியே இழுத்து அவரை சுதந்திரமாக்கணும். இந்த கொள்கையை நாங்கள் மறந்துட்டு போகிறோம். அதாவது ஒரு விவசாயியை வந்து அவர் வந்து கடையில் போய் வாங்குறாரு, யூரியா வாங்குறாரு, டிஏபி வாங்குறாரு, என்ன வாங்குறாரு,
அவர் அங்கேருந்து எடுத்து இன்னொரு கடைக்கு போய் நீ உரத்தை வாங்கு, நீ வேப்பப்புனாக்க வாங்கு, நீ இதை வாங்க, அதை வாங்கன்னு சொல்லாமல் நீ சுதந்திரமாக இருக்க முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, அது சுத்தமாக ஃபுல்லாக செய்ய முடியாதுங்க என்ன தான் வந்தாலும். அதனால் இதை வந்து ஏன் நாங்கள் லீஸான்னு ஆரம்பிக்கக்கூடாது, LEISA, லோ எக்ஸ்டர்னல் இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது வெளியிலேருந்து வாங்குற பொருள் மினிமமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பெரிய ஓவரால் குரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்னு போகுது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறாங்க. பில் மாலிசன் அவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை பர்மாகல்ச்சர் தான் நல்லது அப்படிங்கிறார். பர்மாகல்ச்சரில் எப்படின்னா ஒரு பக்கம் பெரிய மரங்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் சிறிய மரங்கள், அதுக்கப்புறம் காய்கறி கனி தானியங்கள் பூச்செடிகள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும், குளமும் இருக்கணும், மீனும் இருக்கணும், ஒரு இன்டெகிரேட்டட் மாதிரி அவர் சொல்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது நியூசிலாண்டில் வந்து பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படின்னா மாட்டுக்கொம்பு, மாட்டுக்கொம்பு எடுத்து அதுக்குள்ளார சாணியை போட்டு புதைச்சி வச்சுட்டு பூமியில் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கும்போது அது அப்படியே கம்ப்ளீட்டாக மக்கி போயிட்டு அழகாக ஒரு ஸ்வீட் ஸ்மெல் ஆகிடும். அது தண்ணியில் கறந்து தெரிச்சாலே அதில் நிறைய நுண்ணுயிர் இருக்குது அப்படின்ட்டு பல பேர் பல கருத்துக்கள் கொண்டு வரும்போது தான் இந்த இயற்கை விவசாயம் வந்து அப்படியே ஆரம்பிக்குது. வெளிநாட்டில் உடனே என்ன பண்ணுறோம், அந்த பொருட்களுக்கு அதிக விலை ரொம்ப, அதாவது பல மடங்கு வச்சுக்கிறாங்க. அது எதை நம்ம ஒரு கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்றைக்கு நாங்கள் வந்து கால்நடையை வந்து விவசாயத்துலேருந்து வேளாண்மையிலேருந்து நகர்த்தணுமோ அன்னிலேருந்து எங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிது. இதில் வந்து பாலிசி கூட வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் நகரங்களில் வந்து இந்த ஜவார் அப்படின்வாங்க, ஒரு விதமான தானியம், நம்ம சாப்பிட்ற தானியம் மாதிரி, நம்ம தினை சாமை மாதிரி அது ஒரு தானியம். இந்த தானியம் தான் மக்கள் வளர்ப்பாங்க. அப்போ வளர்க்கும்போது தான் நம்ம ஆழ்வார் அண்ணாச்சி சொன்ன மாதிரி நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு அப்படியே வாழ்ந்த குடும்பங்கள். அப்போ இவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க, தானியத்தை சாப்பிடுவாங்க, மீதி நடுவில் இருந்து மாட்டுக்கு போட்டுருவாங்க, மாட்டு போட்டு சாணி கோமியம் வந்து வயலில் போவாங்க, வயல் அருமையாக வளரும். இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. திடீர்னு அவங்கக்கிட்ட போய் ஒரு புது பாலிசி என்னென்னா, சோயா போட்டால் நிறையா துட்டு வரும். அப்போ உடனே விவசாயி, நம்ம ஊர் விவசாயி எப்படின்னா ஒருத்தர் மாற மாட்டார், எல்லாம் சேர்ந்து மாறுவாங்க. அப்போ மாறினாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த வேலை கிடைக்காது. ஸோ அவங்க படி எல்லாரும் சோயா. ஆனால் சோயா வந்து நம்ம மக்கள் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி கூட கடையில் போய் சோயா பால் வாங்கி குடிங்க ஆரம்பிச்சோம்னா ஒரு மாதிரியாக இருக்குங்களே அப்படின்வாங்க, அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ சோயா ரெண்டாவது, சோயாவுடைய அந்த அறுவடை பண்ணி வர அந்த வைக்கலோ புல்லோ அந்த இலைத்தாழை வந்து நம்ம மாடு சாப்பிடுது, விரும்பி சாப்பிடாது. ஸோ மாட்டுக்கு போகிறது தீவனம் கிடையாது, மாட்டை வித்துறாரு. சோயா வந்து கடைக்கு போகுது, சோயா ஆயில் எடுக்கிறான், சோயா புண்ணாக்க நம்ம மாடு சாப்பிடாது, அது வெளிநாட்டுக்கு போகுது. கடைசியில் நம்ம விவசாயி தட்டு எடுத்துக்கிட்டு ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குறாரு. இது போல முரண்களுக்கு வந்து முக்கிய காரணமே வந்து வேளாண் விஞ்ஞானிகள் தான் அப்படின்னு இயற்கை ஆர்வலர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஈவன் பசுமை புரட்சியாக இருக்கட்டும், வெண்மை புரட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் வரைக்கும் விவசாயிகள் நல்லா தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அந்த புரட்சின்னு கொண்டு வந்து திணிச்சாங்களோ அப்போ தான் இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. கரெக்ட். ஸோ ஒரு வேளாண் விஞ்ஞானியாக இருந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். அதாவது பாலிசின்னு கொண்டு வரும்போது யார் வந்து அதை பண்ண போகிறாங்களோ, இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து இப்போ இந்த இது நாங்கள் பண்ண போகிறோம்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்தாலும் நான் பேசினாலும் கடைசியில் அந்த கேமரா வச்சு ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கேமரா பற்றி இருக்கிற நுண்ணு இந்த கடைசியாக வர ஃபுல் சீனுக்கு காரணம் அவங்க தான் எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து, நீங்கள் வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி, நான் வந்து ஒரு கமர்ஷியல் மேன் வச்சுக்கோம், அவங்ககிட்ட கேட்காமலே நாங்கள் ஷூட் பண்ண எப்படி இருக்கோம்? அதுதான் விவசாயிகளை வந்து நாங்கள் இதில் எதிர்மே எடுத்துக்கிறது கன்சிடர் பண்ணல, கன்சிடர் பண்ணுறது கிடையாது. விவசாயிக்கு என்ன தேவை அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக மாறும்போது எல்லாமே, அதாவது அவர் என்ன தான் உழைச்சி அவர் செஞ்சாலும் அந்த பொருளுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் திடீர்னு உங்கள் மனசு தோணுது, ஒரு புது ஒரு கேட்ஜெட் ரெடி பண்ணுறீங்க, அந்த கேட்ஜெட்டுக்கு விலை யார் நிர்ணயம் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறீங்க. நான் ஒரு பொருள் தயாரிச்சேன்னா அந்த, நான் ஒரு புக்கு எழுதி புக்கை பிரிண்ட் பண்ணேன்னா அந்த அந்த புக்குக்கு விலை நான் நிர்ணயிக்கிறேன். ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விவசாயி நிர்ணயிக்க முடியாது. பல்கலைக்கழகம் இது வேளாண்மைன்னு சொன்ன உடனே என்னாச்சு, கிராப் சென்ட்ரிக் ஆகிப்போச்சு. என்ன தானியம், இந்த தானியத்துக்கு இந்த பயிருக்கு எவ்வளோ விலை, அந்த விலைக்கு தான் நான் பார்க்குறேன், எவ்வளோ நல்ல விலையை வைக்கலாம், எவ்வளோ அதிகமாக விலையை வைக்கலாம், இதுதான் அவங்களுடைய கண்ணோட்டம். தவிர ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் ஃபார்மர் சென்ட்ரிக்.
விவசாய நடுவில் வச்சு கொண்டு வரும்போது அவருடைய நலம், அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை, அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். அதை நாங்கள் பிரிச்சுட்டே போனோம். எந்த அளவுக்கு பிரிச்சனோ இன்னைக்கு காலை அந்த மாட்டை இதை வந்து அதுவும் தனியாக பிரிச்சோம், வெட்டினரி தனியாக பிரிச்சாச்சு யூனிவர்சிட்டி, இப்போ மீனுக்கு தனி யூனிவர்சிட்டி. அப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் பிரிக்கும்போது அந்த ஹாலிஸ்டிக் அப்ரோச் வந்து குறைய ஆரம்பிக்குச்சு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் அந்த பாலிசி சேஞ்சஸ். ரெண்டாவது நாங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன, நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாத்துலேயுமே இப்போ பெரிய புள்ளி யாருன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இப்படி ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்துருந்தாலே நாங்கள் எவ்வளோ முன்னேறிடலாம். ஸோ அந்த தவறுகள் வந்து இந்த பாலிசி சேஞ்சஸில் வருது. விவசாயியை நாங்கள் சென்ட்ரிக்காக கொண்டு வரணும், இதுதான் என்னுடைய ஆசை. ரெண்டாவது வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னுவாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எப்படின்னா அரசு வந்து உங்ககிட்ட இருந்து தானியத்தை வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பயிர் கொள்முதல் பண்ணுறாங்க, கொள்முதல் பண்ணுறாங்க, அதுக்கு எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இப்போ எம்எஸ்பி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், தக்காளிக்கு போடுறேன்னு வைங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தக்காளி கிலோ வந்து நான் 10 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் பயிர் போடுறது மீதி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு சரிப்பா அப்படின்ட்டு பயிர் போட ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு செலவு வந்து 12 ரூபாய் ஆயிப்போச்சு, ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ணது 10 ரூபா தான், 12. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சரிப்பா 15 ரூபா நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். ப்ரைவேட் வேறு கடைக்காரன் சொல்கிறான் 20 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்னா, அப்போ நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? ஆனால் என்கிட்ட ஒப்பந்தம். அங்கே தான் வந்து கொள்முதல் பரிசு ரேட் அப்படின்னு திரும்பி மாற்றுறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க. பட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஃபண்டமெண்டலே தப்பாக இருக்குது அப்படிதானே சார்? ஃபண்டமெண்டலில் வந்து அந்த ப்ரொசீஜரல் பாலிசிஸில் வந்து இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வரும். அந்த ப்ரொசீஜரல் பாலிசிஸில் வந்து என்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த அறுவடை பண்ண பொருளுக்கு ஷெல்ஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், ஒன்று. அதாவது வச்சா கெட்டு போகக்கூடாது. ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான நிறைய இந்த மாதிரி குடோன் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி குடோன், அதாவது இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அது நம்மகிட்ட அவ்வளோவா கிடையாது. மூணாவது வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அழிஞ்சு போகிற பொருளை உடனே வேல்யூ ஆட் பண்ண முடியுமா, அழிஞ்சு போகாத மாதிரி உடனே ப்ரொக்யூர் பண்ண முடியுமா? பெரிய தேசம், நம்ம தேசத்துக்கு வந்து மெயின் எக்கானமி அப்படின்னு நாளைக்கு கொண்டு வரணும்னா ரெண்டே பொருள் தான், ஒன்று விவசாயம் வேளாண்மை, ரெண்டாவது டூரிசம். இது ரெண்டில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே அழகாக கொண்டு போக முடியும். நிறைய பேர் என்ன சொன்னால் ஜிடிபி அவ்வளோ வராதுங்கிறாங்க. சிங்கப்பூரை கம்பேர் பண்ணுறாங்க, சிங்கப்பூர் டெல்லியோட சின்னதை அதை போய் கம்பேர் பண்ணிட்டு நம்ம நம்ம நாடு எங்கே, நம்ம மக்கள் எங்கே, நம்ம இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் எங்கே, இதெல்லாம் சேர்த்து கொண்டு வரோம். சூப்பர் சார். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் ஐயா, நம்மாழ்வார் ஐயாலாம் எங்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னால், அவர் பச்சை தூண்டு போடுறதுக்கு முன்னால் இருந்தே உங்களுக்கு நல்ல பழக்கம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் பண்ணியிருக்கீங்க. நம்மாழ்வார் ஐயா கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன, உங்களுடைய நட்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அழகாக பழகுவார். ஏன்னா அதில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னா எல்லாரும் அவரை வந்து நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு, அவரை வந்து யாரையும் வந்து பிரித்து பேச மாட்டார். எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. ஆமாங்க, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எங்கே போனாலும் எவனும் கேட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இயற்கை இடம் வர பிடிச்சி சொன்னாங்கன்னா உடனே அதை டீ குடிக்கக்கூடாது வேறு பேசுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவார், நான் போய் மேடைக்கு போன உடனே, எப்பா நம்ம டீ குடிக்கிற உமர்கையம் வந்துட்டாரு, கொஞ்சம் டீ கொண்டு வாங்க அப்படின்வாரு. அந்த அளவுக்கு ஒரு நட்பு அவர். இதை வந்து தவறக்கூடவும் பயன்படுத்திருக்கிறாங்க மக்கள். உடனே வந்து அவரை வந்து ஏன் ஆள் உன் ஆள் அப்படின்னு தனியாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவரை பயன்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட இருந்து வந்த விஷயங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். பட் அவர் வந்து ஒரு பொக்கிஷன், ஒரு பொக்கிஷன் இருந்த அளவுக்குன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு ரொம்ப நல்ல பழக்கம் என்னென்னா, தெரிஞ்ச நாலேஜை மட்டும் வச்சு அவர் பேசிட்டு போக மாட்டார். அவர் கண்டினியூஸ் ரீடர். அவர் வந்து எங்கெங்கே எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த குடும்பம் வந்து அதாவது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அண்ட் செகண்ட் வந்து அவருடைய ரீச், மக்கள்கிட்ட பேசும்போது அவருடைய சாதாரண வார்த்தைகளில் இயல்பு நடையில் வந்து அது வந்து ரொம்ப அழகாக கொண்டு போய் மக்கள் வரைக்கும் சேர்த்ததால் அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. இப்போ வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சீனா கூட ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் இருக்கீங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் அதை பற்றி எங்ககிட்டலாம் அதை சொல்ல மாட்டீங்க? ஒன்று அப்படி இல்லை, அதாவது சீனா ப்ராஜெக்ட் எப்படின்னா, திடீர்னு எனக்கு வந்து ஒரு மெயில் வருது, ப்ரொஃபஸர் சன் அப்படின்னு அங்கே இருந்தாருங்க. அவர் ப்ரொஃபஸர் சன் என்ன பண்ணுறாரு, ஷாங்காயில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எர்த்வம் கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. நான் சொன்னால் அவ்வளோ தூரம் நான் எப்படி வருது, அதெல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ வாங்க, நீ வந்து பேசணும். ஏன்னா ஐ நோ தட் யூ ஆர் த ஒன்லி பர்சன், ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்கிற, குழந்தைங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுற, ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருக்கிற, மக்கள்கிட்டேயும் வேலை செய்கிற, போய் மக்களோடய உட்காந்து ஒர்க் பண்ணுற, ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இங்கே வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கூப்பிட்டார். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். அவர் வந்து யூஎஸ்லலாம் படிச்சுட்டு போனவர், ப்ரொஃபஸர் எட்வர்ட்ஸ் கிட்ட படித்தவர். ப்ரொஃபஸர் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸர், அவருடைய புத்தகம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆரம்பித்தோம் ரிசர்ச்சை. சரி அப்படின்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போய் இறங்குறோம். இறங்கிட்டு பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் செமினார், 310 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
அந்த 310 பேர் வந்து 28 நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 28 நாடு மக்களும் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நானும் என்னுடைய கருத்துக்களை வந்து பேசினேன். எனக்கு எப்போ சந்தோஷமாச்சுன்னா, இந்த 3வது நாள் கடைசி நாள் அன்றைக்கி வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எல்லா நாட்டிலேருந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எர்த்வம் இண்டஸ்ட்ரி ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரொஃபஸர் சன், வைஸ் பிரசிடென்ட் வந்து டாக்டர் யூபிங் ஃபா, அவங்க ஒரு லேடி. அங்கே ஒரு பெரிய அழகாக மண்புழு உரத்தை வச்சு பண்ணுறாங்க, மண்புழு ஒரு பெரிய அளவில் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த அம்மா இன்னொரு தடவை நீ என்ன போட்டாங்க, என்ன போட்டாங்க, போட்ட பிறகு அவர் என்ன சொன்னார், மதியானத்துக்கு போகும்போது சொன்னார், நான் ரூமுக்கு போயிட்டேன், லாஸ்ட் டே டின்னர்லாம் இருக்குது, மெசேஜ் அனுப்புகிறாரு, சுல்தான் யூ வில் பி ஹானர் ஆன் ஸ்டேஜ், ப்ளீஸ் கம் ப்ரிப்பேர்ட் டு தேங்கஸ். 310 மக்களில் 28 நாட்டில் என்னை மட்டும் மேடைக்கு கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அதை கௌரவிச்ச பிறகு அவங்க வந்து நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்த பிறகு இந்த லேடி என்ன பண்ணாங்க, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை, நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ட்டு அவங்க திரும்பி அரசு மூலியமாக என்னை வந்து அழைச்சாங்க. அப்போ போகும்போது தான் சீனத்தில் இருக்க பல நகரங்களுக்கு போனேன். ரொம்ப எனக்கு வந்து எப்படின்னாப்பா, நான் அதாவது இயற்கையோ கடவுளோ எது வேணாலும் சொல்லிங்க, ஒரு டைரக்ஷன் காமிச்சாங்கன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்ட்டு. அதனால் அவங்க வந்து எனக்கு கேட்டாங்க, வாட் வில் பி யுவர் ஃபீ அப்படின்னாங்க வந்து போகிறதுக்கு. நான் வந்து அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா பார்க்கணும், நீ வேறு என்ன வேணால் வேலை வாங்கிக்கிறேன், ஏன்னா அதை காமிச்சு கொண்டு வந்து விட்டு போகிறேன், தட் வி வில் டேக் கேர் ஆஃப் அப்படின்ட்டாங்க. ஸோ நேராக கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கேருந்து பல இடங்களுக்கு போனேன், இன்னர் மங்கோலியா வரைக்கும் போயிட்டு வந்தேன். எனக்கு என்ன அங்கே இருக்கிற ஒரு ஒரு பெருமை என்ன தெரியுதுன்னா, இத்தனை நாளாக நாங்கள் இங்கே உழைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு லெக்சர் அங்கே உட்காந்துருக்குறோம், கவர்னர் உட்காந்துருக்கிறாரு, அந்த ஏரியாவுடைய கவர்னர், பிஸ்னஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ப்ரெசன்டேஷன் முடிக்கிது, உடனே கவர்னர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே தங்குறீங்களா இங்கே கூட அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை கண்ட்ரி அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஹவு மச் மணி யூ வாண்ட், வாட் யூ வாண்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் சேலரி, உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணும், எவ்ரி திங் ஐ வில் கிவ் யூ, ஸ்டே பேக் ஃபார் அஸ் அப்படின்னாரு. அதனால நீங்கள் எல்லாம் டிசைன் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு எர்த்வம் டவுன்னு ஆரம்பிக்கிறாங்க, அதாவது மண்புழு நகரம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த நகரத்தில் வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் கிடைக்கணும். ஒரு விவசாயி உள்ளார வந்து போனார்னா அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடணும், அதே நேரத்தில் அங்கே விற்பனையும் ஆகும். ஸோ ஒன்று நீங்கள் கற்றுக்கோ இல்லை வாங்கிட்டோம் போங்க அப்படிங்கிற ஒரு நகரம் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும், நம்ம தமிழ்நாட்டில் நாட்டை பற்றியே வந்து அவங்கவுங்க யோசிக்கிட்டோம், அந்தந்த நாட்டில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு மாடல் ஒரு அர்த்தம் டவுன் வந்து பேருக்காக தான். எதுக்காக அர்த்தம் டவுன் சொல்கிறோன்னாப்பா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வைத்தியர்கிட்ட போகிறீங்க, வைத்தியர் என்ன பண்ணுவார், போன உடனே நாடி பார்ப்பாரு, நாடி நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லாயிருக்கும், நாடி சரியில்லைன்னா ஏதோ பிரச்சனை கோளர். அதே மாதிரி தான் மண்புழு, மண்ணில் நீங்கள் மண்புழு பார்த்தீங்கன்னா மண்புழு நல்லாயிருக்கு, அதான் மண் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். மண்புழு மண்ணில் இல்லைன்னா ஏதோ கோளாறு இருக்குது. இது வந்து நம்ம சொல்லலை, இவர் நம்ம மனோன்மணியன் சுந்தரா அந்த காலத்துலேயும் சொல்லிட்டார், எம்மண் ஆயினும் நல்மண் ஆக்கும் நாங்குழு புழுவேணும் பாழிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த நாங்குழு புழு, அதாவது இந்த நாங்குழு கட்டிகளை உருவாக்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தோம். அங்கே வந்து சீட் பேங்க், மற்ற பொருட்கள், நான் வந்து ஆர்கானிக் மட்டும்னு சொல்லு, ஏன்னா இதெல்லாம் பாதைகள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறோம், சென்னையிலேருந்து நீங்கள் பாரிஸ் காலனிலேருந்து கிளம்புறீங்க, ஜிஎஸ்டி ரோடு வழியாக நீங்கள் நேராக வந்து போகணும், திடீர்னு ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து ஏதோ ஒரு ஊர்வலம் போது எது இருக்குது பிளாக் பண்ணிட்டாங்க, உடனே டைவர்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, வேறு ரோடு, இவங்க டெஸ்டினேஷன் அங்கே தான் போக போகிறீங்க, ஆனால் ரோடு மாறலாம், பாதைகள் மாறலாம். அதே தான் இயற்கை விவசாயம். நீங்கள் இயற்கை விவசாயம் சொல்லுங்கள், பெர்மா கல்ச்சர் சொல்லுங்கள், பயோடைனமிக் ஃபார்மிங் சொல்லுங்கள், நீங்கள் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பேராக சொல்லுங்க, கடைசியில் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு நஞ்சில்லா உணவாக இருக்கணும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பல நாட்களுக்கு முன்னாலே, பல மாதங்களுக்கு முன்னாலே நீங்கள் வந்து எச்சரிச்சிங்க, மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது, தண்ணீர் மேலாண்மை நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தீங்க, மக்கள் யாரும் காதில் எடுத்துக்கல. இப்போ கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் மேலாண்மைக்குன்னு அவங்க ஏதோ ஒரு செட்டப்பில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, நகரங்களில் தான் இதுக்கான நேரம் செலவிட முடியாமல் அவங்களோட வேலைகளே பார்த்துட்டு இருக்காங்க, நீர் மேலாண்மைக்கு கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கலை, அரசாங்கமும் இதை பற்றி கண்டுக்கல. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பிரச்சனை மிக பெருசாக இருந்தது, அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்களாம் என்ன தான் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும், என்ன செய்யணும், அதாவது ஒன்று வந்து உங்ககிட்ட இன்னொன்று சொல்லிடுறேன், உங்ககிட்ட நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் அந்த உணவு திடீர்னு தெரியல, ஒரு இடத்துல போய் சாப்பிட்றீங்க, அந்த உணவில் வந்து உப்பு அதிகமாக இருந்துச்சு, வாயில் போட்டுட்டீங்க, உடனே உங்களுக்கு என்ன தேவைப்படும், தண்ணி வேணும், இதுதான் நலமும் கேட்குது. இப்போ நீங்கள் விவசாயம் வேளாண்மைன்னு சொன்னீங்க இல்லையா, வேளாண்மை வந்து மண், மண் வந்து உயிருள்ள ஒரு பொருள், அதில் இருக்கிற நுண்ணு எல்லாமே இருக்குங்க. அந்த மண் வந்து நீங்கள் உப்பு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா
நைட்ரேட் வந்து நைட்ரஜன் உப்பு, ஃபாஸ்பேட் வந்து ஃபாஸ்பரஸுடைய உப்பு, பொட்டாஷ் வந்து பொட்டாசியமுடைய உப்பு. இந்த மூணு உப்பு போட்டால் மண் என்ன கேட்கும்? தண்ணி கேட்கும். அங்கேயே நீர் வேளாண்மை ஆரம்பிக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க, வீட்டிலெல்லாம் வந்து தண்ணி நல்ல தண்ணியாக வேணும், எனக்கு நல்ல தண்ணி இருந்தால் போகிறோம், குட்டிச்சோரா போட்டோம், சுற்றுச்சூழல் ஒன்று, இந்த ஆரோ பிளான்ஸ் போட ஆரம்பித்தோம். இந்த ஆரோ பிளான்ஸில் வந்து ஒரு 20-25% தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, மீதி 65-70% தண்ணி வந்து அதிக உப்புத்தன்மையோட மண்ணுக்குள்ளே இருக்கும். இதை வந்து மக்கள் நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஆர்ஓ ஃபில்டர்ட் வாட்டர், ஒவ்வொரு பள்ளிகளும் ஆர்ஓ ஃபில்டர்ட் வாட்டர் அப்படின்னு இருக்கிறோம். ரைட்டு, குடிக்கிறதுக்கு நம்ம முடிஞ்சு போச்சு, பட் திரும்பி போகிற தண்ணி என்னவா இருக்குது? இந்த தண்ணியை வந்து நான் உள்ளார அனுப்பாமல் தனியாக பிடிச்சி நான் வண்டியை கழுவுறேன், இதை கழுவுறேன், அது நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரண ஒரு குடும்பத்துக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா, வர மழை தண்ணியை அறுவடை பண்ணணும். இது அரசும் பண்ணணும், ஒவ்வொரு குடிமகனும் பண்ணணும். இப்போ நீங்கள் நிற்கிற இடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இது கம்ப்ளீட்டாக என்னுடைய கம்ப்ளீட் இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதான் என்னுடைய கிணறு. அந்த கிணறு 30 அடி. நான் இங்கே வரும்போது வந்து 2001 அந்த கீழே இருக்கிற கல்லெல்லாம் பார்த்தேன் காஞ்சிடுத்து. வந்தவொடனே இதெல்லாம் பண்ணேன், ஃபுல்லாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மேலேருந்து வந்து ரூஃப் வாட்டர்லேருந்து ஹார்வெஸ்டிங், எல்லாமே எல்லா தண்ணியும் இங்கே ஹார்வெஸ்டர். இப்போ போய் நீங்கள் எடுக்கும்போது வேணால் ரெக்கார்ட் பண்ணுங்கள், உள்ளார உங்களுக்கு வந்து அந்த நம்ம இந்த ஃப்ளோர் லெவல்லே தண்ணி இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி அவங்களுடைய கடமை அப்படின்னு நினச்சி இருக்கிற தண்ணியை நாங்கள் பாதுகாக்கணும். ரெண்டாவது தண்ணியை தண்ணியாக இருக்க, நம்ம தண்ணி மட்டும் சொல்ல, எனி நேச்சுரல் ரிசோர்ஸ். இதுக்கு காரணம் என்னென்னப்பா, ஸ்கூலில் படிச்சிங்கள்ல உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்க. காற்று உயிரற்ற பொருள்னு சொன்னாங்க. நாம் உயிருள்ள பொருள். அந்த உயிரற்ற காற்றை உங்கள் உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம என்னவா மாறுவோம்? சவமாயிடுவோம், உயிரற்ற பொருளாக மாறுவோம். இது சொல்கிறது இல்லை, தண்ணியை உயிரற்ற பொருள்னு சொல்லித்தரோம், நான் உயிருள்ள பொருள்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த உயிரற்ற தண்ணியை உடம்புலேருந்து வெளியெடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு உயிரற்ற பொருள். அந்த ரிலேஷன்ஷிப் யாருமே சொல்லி கொடுக்குறது. அப்போ ரைட் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து நம்ம வாழணும்னா இந்த நான் லிவிங் அப்படின்னு தனியாக பிரித்து பேசாமல் அது லிவிங் காம்பனண்டோடைய அசட். அங்கே தான் இந்த பஞ்சபூதங்கள் வருது நம்ம கலாச்சாரத்தில். இந்த பஞ்சபூதங்கள் வர்றதுக்கு கலாச்சாரத்தை கொண்டு வர காரணமே இது தான். அதனால் ஒவ்வொரு கலாச்சாரத்துலையும் ஒவ்வொன்றா கொண்டு வரோம். இப்போ எப்படி நான் உங்களுக்கு மாட்டை எடுத்துக்கோம், இந்த மாட்டுடைய பின்பகுதியில் தான் லக்ஷ்மிக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்கே எடுத்துக்காட்டு, சாணத்தோட சிறந்த எரு எதுவும் கிடையாது, கோமியத்தோட சிறந்த பூச்சி வெரைட்டி எதுவும் கிடையாது, எடுத்துக்கிற ராஜா அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பூஜைக்கு மட்டும் கொண்டு வந்து முடிச்சிட்ட பிறகு மாட்டை வெரைட்டிட்டு கொட்ட வேண்டிய ரசாயனத்தை கொட்டுறோம், பூச்சிக்குள்ளே கொட்டுறோம். இன்றைக்கி விதையே நியோனிகோட்டினாய்ட்ஸ்ங்கிற ஒரு 5th grade மோசமான பெஸ்டிசைடோடு கவர் பண்ணி வர விதைகள்லாம் சிவப்பு கலராக, மஞ்சள் கலராக, பச்சை கலராக வருதுங்க. இது வந்து ஒரு நியூரோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ், மூளை பாதிக்கும் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது இப்போது. அதே மாதிரி நீங்கள் சுற்றுச்சூழல் பார்க்கும்போது ஒவ்வொரு மிருகம் ஒவ்வொரு விலங்குக்கும் இந்த பிரச்சனைகள் வராங்க. இப்போ நீங்கள் புளியை பற்றி இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா, புளி வந்து இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு, பாப்புலேஷன் வளர்ந்துருக்குன்னு. பட் அது காரணம் அப்படின்னு பார்க்கும்போதுங்கன்னா, நீங்கள் ஒரு புளி வந்து நம்மளுடைய நேஷனல் அனிமல், இவர் வந்து ரொம்ப மெக்னானிமஸ், அவர் வந்து ஒரு மானை அடித்து சாவடித்து சாப்பிட்டாருன்னா ஒரு வாரத்துக்கு அவர் வயிறு பசிக்காத வரைக்கும் அவர் யாரையும் கொல்ல மாட்டார், பசிச்சா தான் போய் கொள்வார், அந்த மாதிரி ஒரு அனிமல். இப்போ ஒரு மானை ஒரு வாரத்துக்கு கொண்டாருன்னா அவருக்கு 52 மான் தேவை ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம், மினிமம் 52 மான் அவர் வந்து அந்த பாப்புலேஷன் எடுக்கணும்னா அங்கே அட்லீஸ்ட்டு 560 மான் இருக்கணும். ஏன்னா இவர் வருஷத்துக்கு 52 இழுத்துட்டே இருப்பார் ஒரு புலி, அந்த மாதிரி எத்தனை புலி இருக்குது நீங்கள் கணக்கு போடுறோம். இப்போ 520 மான் இருக்கணும்னா எத்தனை ஏக்கர் நிலத்தில் புல் வளரணும் இந்த மான் சாப்பிட்றது? நாங்கள் அதை பாதுகாக்க மாட்டேங்கிறோம், நாங்கள் நேரம் அனுப்புகிறோம், புளியை பார்க்குறோம். முதல்ல வயலை காமிச்சு நம்ம மண்ணை பாதுகாத்து அந்த மண்ணில் புல்லை வளர்த்து அங்கே மான் வளர்த்து அந்த மானை புள்ளி காம புளி சாப்பிட்டோம்னா இருக்கும். இதே தான் நமக்கு யானை விடும். ஒவ்வொரு யானைக்கும் குறைஞ்சபட்சம் 1 square kilometer ஏரியா தேவை அவர் இப்படி அப்படி நடந்து அப்படி சாப்பிட்டு வரதுக்கு. அப்படி வளர்த்திட்டு அவர் போயிட்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகும், எல்லாத்தையும் சாப்பிட்டு வருவார். அங்கெல்லாம் நடுவில் நம்ம குறுக்கக்கு கட்டும்போது தான் இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஊருக்குள்ளே வந்துடுச்சு. எது எடுத்தாலும் நீங்கள் கடைசியில் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு நல்ல மண் இருந்தால் தான் மனிதன் வந்து நல்லபடியாக வாழ முடியும். ஹெல்த்தி சாயில்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஹெல்த்தி ஹியூமன் பீங்ஸ், இதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஹெல்த்தி ஹியூமன் பீங்னு சொல்லும்போது மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதோட சேர்ந்து வரும், தனிப்பட்ட மாதிரிலாம் மனுஷனை பற்றி மட்டும் பேசலாம், மனிதன் பற்றி. அப்போ அந்த மாதிரி வரணும்னா ஒரு ஹெல்த்தி சாயிலாக இருக்கணும்னு அதில் மண்புழு இருக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், பல பொக்கிஷ தகவல்களை கொடுத்துருங்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.